அம்மாக்கா எப்படி இருந்தது என்னோட செலபட்டம் சூப்பரா இருந்ததுக்கா உங்க அப்பாக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாத குறையா நீ தீர்த்து வச்சிருக்கியே உங்க அப்பாவோட நல்ல மனசுக்கும் உன் திறமைக்கும் நீ பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரா வருவேடி நிலவே நீ அழகுதான் வானத்து பொட்டுதான் வட்டமான தட்டுதான் ஆனால் உன்னை பெண் என்று சொன்னால் நான் மறுப்பேன்
பெண்ணை நிலா என்று சொன்னால் நான் வெறுப்பேன். உன்னை ஆண்மகன் என்றே அழைப்பேன். அதன் காரணத்தையும் உரைப்பேன். பெண்ணை நிலாவென்று பொய் பேசும் புலவர்களே, கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள். வெண்ணிலவில் கலங்கம் உண்டு, பெண்ணிடத்தில் கலங்கம் ஏது? வெண்ணிலா வளரும் தேயும், அன்பிலே வளர்வதும் தேய்வதும் ஆண்களின் குணம் அல்லவா? உறவுக்கு கட்டுப்பட்டவள் பெண், யாருக்கும் கட்டுப்படாத கட்டுத்தறி காளையாக வானத்தில் வட்டமிடும் வெண்ணிலவு அல்ல. கவிஞர்களே, வெண்ணிலவு என்றும் நான் ஆனென்றே பாடுவேன். அதை மறுப்பவரை சாடுவேன். சூப்பர். ஹே அக்கா, கவிதை சூப்பரா இருக்கு. கவியரசர் கவி பேரரசர்னு பட்டம் குடுக்கற மாதிரி உனக்கு கவி பேரரசின் பட்டம் குடுக்கலாம் நீ. இது நடிக்கிறமாலும் எங்க அக்கா நல்லா மிமிக்ரி பண்ணுவா தெரியுமா? ஹே அக்கா, கேபி சுந்தரமா மாதிரி பேசு. முருகா, ஞான பண்டிதா, நீ இங்கிருந்து ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்றிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனோடுதான் சந்திப்பேன். முருகா, நான் வருகிறேன். இப்போ இதே வசனத்தை பழைய நடிகை கண்ணாம்பா பேசினா எப்படி இருக்கும்னு பாப்போமா? இப்ப பாருங்க முருகா, ஞான பண்ணிதான், நீ இங்கிருந்து ஒரு நாடகம் நடத்த வேண்டும் இருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று எழுத தூண்டிய உன்னை மறுபடியும் சந்தித்தால் அம்மை எப்பொழுதுதான் சந்திப்பேன். இது உறுதி. நான் வருகிறேன். வேண்டுகோளுக்காக இப்போ ஜோதிகா. முருகா, நீ இங்கிருந்து ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எண்ணி இருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் கூறுகிறேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று என்னை எழுந்து தோண்டிய உன்னை மறுபடி சந்தித்தாள் அம்மையப்பனோடுதான் சந்திப்பேன். இது உறுதி. நான் வந்துறேன். சூப்பரா பேசுறேன். முதல்ல கடைக்குட்டி ஸ்ரீக்கு தான் வச்சு விடுவேன். உனக்கு எப்பவுமே அவதான் செல்லும். ஆமாண்டி, எல்லார் வீட்லயும் கடைசி குட்டிக்கு தான் அதிகமா செல்லம் கொடுப்பாங்க தெரியுமா? பேசாம கடைக்குட்டியாவே பிறந்திருக்கலாம் போல இருக்கு. போட்டா கையாட்டாம ஒழுங்கா காட்டு, மறுதான் நீ வச்சு விடுறேன்ல. உனக்கு தானே ஃபர்ஸ்ட் மறுதான் நீ வச்சு விடுறேன், அப்புறம் ஏன்டி எனக்கு ஐஸ் வைக்கிற? ஆமாமா, நீ எங்க கூட வரும்போது புதுசா உன்ன பாக்குறவங்க நீ எங்க அக்காவானதா கேக்குறாங்க தெரியுமா உனக்கு? ஆமாமா. ஏன்டி இப்படி போய் சொல்றீங்க? ஐயா, யாருமா சொல்றா? அம்மா, உமாக்கா சொல்றது நிஜம்தாம்மா? நிறைய பேர் என்கிட்ட கூட இப்படி கேட்டிருக்காங்கம்மா. ஆமாமா, உமாக்கா சொல்றது உண்மைதான். அப்பாவை பார்த்தா அப்பா மாதிரி இருக்காரு, ஆனா நீ இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. அடியே, உங்க அப்பாவுக்கு எனக்கும் 18 வயசு வித்தியாசம். ஒருவேளை அதனால நான் அப்படி தெரியறேனோ என்னமோ. வயத்துல இருக்கும் போது
ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு உங்க அப்பா நினைச்சாரு. என் பையன் பெரிய வீரனா ஆகணும்னு உங்க அப்பா நான் முழுகாம இருக்கிறப்போ வீரம் நிறைஞ்ச கதையெல்லாம் சொல்லுவாரு. வீரம் நிறைஞ்ச கதைகள்னா என்ன? வீர நிறைஞ்ச கதைனா வீர அபிமன்யு கதை, ஜடாயு கதை, இத எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாரு. ஏம்மா, உனக்கு கதை சொல்றதுக்கும் வயித்துல இருக்கிற நான் வீரமா பிறக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? இதே கேள்வியதான் உங்க அப்பா கிட்ட நானும் கேட்டேன். அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு? அதுவா, மகாபாரதத்துல கிருஷ்ணர் தான் தங்க சுபத்ரா முழுகாம இருந்த போது வீர நிறைஞ்ச கதைகளா சொல்லுவாராம். அப்படி ஒரு தடவை கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சுபத்ரா தூங்கிட்டாளாம். ஆனா ஊன் கொட்டுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். கிருஷ்ணர் உத்து கவனிச்சப்போ வயித்துல இருந்த குழந்தை ஊன் கொட்டி கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். அப்படி கதை கேட்டு பிறந்தவன் தான் வீர அபிமன்யு. அடேங்கப்பா, கதை சூப்பரா இருக்கு. அதனாலதான் உங்க அப்பா எனக்கு இந்த கதைய சொன்னாரு. அக்காவுக்கு போலீஸ் வேலைக்கு சேர்ற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அப்பா எங்க போயிருக்காரு? அப்பா ஒரு முக்கியமான விஷயமா ஜோசியரை பார்க்க போயிருக்காரு. குடு. என்ன கவிதை? இந்த நேரத்துல நாம ராத்திரில தான் சந்திப்போம். நாம லவ் பண்ற விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரிய கூடாதுன்னு தான் நைட்ல மட்டும் பழகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப சில விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. என்ன கவிதா? நைட்டுங்கிற வெளிச்சங்கிற ஒண்ணும் புரியல. உன் அளவுக்கு நான் படிக்கல பாரு, கொஞ்சம் புரியும்படியதான் சொல்ல. நீங்க அப்பாவாக போறீங்க? அப்பாவா? எனக்கு தான் இந்த கல்யாணம் தான் வேலையே. ஆனா நான் கர்ப்பம் ஆயிட்டனே. என்ன சொல்ற கவிதா? ஆமாங்க, ரொம்ப நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி மறைக்க முடியாது. அதனால கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா என் வயிறு காட்டி கொடுத்துரும். கொஞ்சம் நடக்கும். எங்க அப்பா சமயம் பார்த்து பேசி சரி கட்டுற. நீ நம்பிக்கையோட தைரியமா இரு. என்னங்க? ஏய், வண்டி இருந்து என்ன கை விட்டுட மாட்டீங்களே? சேச்சா, என்ன அப்படி சொல்லிட்ட? நான் அப்படி பண்ணுனா என்ன நீ நம்புமா? இங்க பாரு, உன் கழுத்துல நான் கண்டிப்பா தாலி கட்டுவேன். என்னங்க? அடிக்காம உன் பேரன கொஞ்சமா செய்வாங்க. உன் பேரன் போயும் போயும் அந்த முனியம்மாவோட பொண்ணு மேல கைய வச்சிட்டான்.
அவன இவனோ பட்ட பகல்ல வெட்ட வெளியில பப்பர பேன கட்டி புடிச்சிட்டு நிக்கறாங்க. அந்த கன்றாவிய ஏன் கண்ணால பார்த்தேன். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா? அந்த வெறிஞ்சிருக்கி என் பேரன வசதியான பையன்னு நினைச்சு வளைச்சு போட்டுட்டா. இவன் ஆம்பள மசங்கிட்டான். ஏய் கழுவி வாய மூடு. ஏய் முட்டாள், உன் வயசுல நான் பண்ணாததா? மறைவா பழகணுமா கழட்டி விட்டோமான்னு இல்லாம இப்ப அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லப்பா, நான் அப்படி ஆகணும்னு நினைக்கலப்பா. நினைக்கணும், நினைச்சு பாக்கணும். நாம யாரு, அவ யாரு, நம்ம தகுதி என்ன, அவ தகுதி என்ன, இதை எல்லாத்தையும் நினைச்சு பாக்கணும். நாம ராஜ பரம்பரடா, ராஜ ரத்தத்துல சாக்கட கலக்கலாமா? ரோஜா தோட்டத்துல அரளி பூக்கலாமா? கூடாது, கூடவே கூடாது. எதுக்குடா இப்படி பொங்குற? அந்த பொண்ண கூப்பிட்டு காதும் காதும் வச்சது மாதிரி கையில காச கொடுத்து கருவை கலக்க சொல்லி வெட்டி விட வழிய பாருடா. இதுக்கு அவ ஒத்துக்கணும் இல்ல? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அவ ஜாதிக்காரெல்லாம் ஒன்னா வந்து கற்ற தாலி என்ன, அப்ப என்ன பண்ணுவ? சண்முக பாண்டி, அதுக்கு நான் ஒரு வழிய சொல்லுதே பேராண்டி. அந்த பொண்ணு கிட்ட நீ ஆசையா பேசி பப்பாளி பழத்தை ஊட்டி விடு. இல்ல கருஞ்சீரகத்தை நல்லா கசக்கி கறியில கலந்து ஊட்டி விடு, கரு தானா கலஞ்சிரும். அட நீ வேற அப்பதா, அவ படிச்சவ விவரமானவ, உன் தில்லாலங்கடி வேலைலாம் அவகிட்ட சில தெரியுமா? இப்ப மட்டும் வியாக்கியானமா பேசு, விவரமா இருக்க வேண்டிய நேரத்துல கோட்டை விட்டுரு. சண்முக பாண்டி, இதுக்கு நானே ஒரு முடிவு பண்றேன். பேராண்டி, அவ பேர் என்ன சொன்ன? அவ பேரு கவிதா. கவிதா? அப்படியே எடுவட்ட சிரிக்கி வைக்கிறேண்டி உனக்கு வேட்டு. இது என் மூத்த பொண்ணுடைய ஜாதகம், கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எப்போ வச்சுக்கலாம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உமா மகேஸ்வரி நல்ல பேரு, மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், சிம்ம லக்னம், சுக்கிர தசை. நாலாம் இடத்துல குரு, ஆறாம் இடத்துல சனி, ரெண்டாம் இடத்துல சுக்கிரன், ஏழுல ராகு, எட்டுல கேது. பகவானே, என்ன யோசிக்கிறீங்க ஐயா? இந்த உமா மகேஸ்வரியோட ஜாதகம் நல்ல அமைப்புல தான் இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு உத்தரவாதம். அதே மாதிரி உமாவுக்கு வரப்போற வரணும் கண்டிப்பா அரசாங்க உத்தியோகஸ்தரா தான் இருப்பாரு. ஆமாங்க, நானும் ஒரு போலீஸ் மாப்பிளை தான் பார்த்து வச்சிருக்கேன். நல்லது. ஆனா உமாவுக்கு இப்ப கிரகநில சரியில்லாதனால கல்யாண யோகம் கொஞ்சம் தாமதப்படுது. தாமதப்படுதுன்னா? ஒரே ஒரு வருஷம்தான், இப்ப குரு பயிற்சி முடிஞ்சது. அடுத்த குரு பயிற்சி முடிஞ்சதும் நீங்க தாராளமா கல்யாணத்தை வச்சுக்கலாம், அதுல எந்த வித தடையும் கிடையாது. அப்படியா? இல்ல, எனக்கு மூணு பொண்ணுங்க, மூத்தவளுக்கு வர்ற தையிலே கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். மன்னிக்கணும் ஐயா, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் வச்சீங்கன்னா குடும்பத்துல ஏதாவது கெட்டது நடக்கும்னு ஜாதகம் சொல்லுது. கெட்டதுன்னா? சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. உங்க குடும்பத்துல யாருக்காவது உயிர் சேதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.